தமிழ்நாடு முழுக்க இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கவங்க தான் புதிய பெண் சாமியார அவதாரம் எடுத்திருக்க அன்னபூரணி அரசு. தன்னை ஆதிபராசக்தியோட அவதாரம் சொல்லிக்கிற இவங்க தான் செங்கல்பட்டுல எழுந்தருள் இருக்கிறதா தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. செங்கல்பட்டுல இருக்கிற மக்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு தான் அருள் வாக்கு சொல்ல போறதா இவங்க வெளியிட்ட போஸ்டர் தான் இப்போ இந்த ட்ரெண்டிங் நியூஸ்க்கு காரணமா இருக்கு. இப்படி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த புது பெண் சாமியார் அன்னபூரணி யாருன்னு பாத்தீங்கன்னா, முத முதல்ல செங்கல்பட்டுல ஒரு சின்ன மனத்தை வாடகைக்கு எடுத்து மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தையே வாங்கி இங்க எல்லா மக்களுக்கும் அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா கடந்த சில நாட்களா ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து அருள் வாக்கு வாங்கிட்டு போறதா அன்னபூரணியோட பக்தர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னபூரணிய சந்திக்க பல நாடுகள்ல இருந்து பலர் வர்றதாவும் அவங்க பக்தர்கள் சொல்லிக்கிறாங்க. பல தீராத நோய்களையும் டாக்டரே படிக்காத அன்னபூரணி தன்னோட அருள் வாக்காலேயே தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னும் அவங்களுடைய பக்தர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணியோட அருள் வாக்கால பல நல்ல விஷயங்கள் தங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கதாவும், மாரடைப்பு தொடங்கி எல்லா வித நோய்களையும் அன்னபூரணியோட அருள் வாக்கால குணப்படுத்த முடியும் அப்படின்னும் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க சொல்வதெல்லாம் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இந்த அன்னபூரணி எதிர் வீட்டு பெண்ணோட கணவரோட கள்ள உறவுல இருக்கிறதா அந்த நிகழ்ச்சியில இவர் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடந்து எப்படியோ ரெண்டு பேரும் முட்டாளா போங்க, அன்னபூரணி அரசு தான் ஒரு ஆதிபராசக்தியோட உருவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நிலையிலதான் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்ட வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில இவங்க ஒரு போலி சாமியாரா இருக்காங்களே, இவங்களையே இவ்வளவு பேர் கும்பிடுறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய எல்லா வீடியோஸும் இப்போ சோசியல் மீடியா பேஜஸ்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.